வணக்கம். இப்போ அதிமுக வேட்பாளர் தேர்வு நாளைக்கு நடக்க போகுது, நேர்காணல் நடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, அந்த வேட்பாளர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்து போடலாமா போட முடியாதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இப்போ இருக்குது. ஓ, எல்லா நீதிமன்றங்கள்லேயும் போய் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, இனிமேல் அவர் கையெழுத்து போடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாலும், ராம்குமார் ஆதித்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு போட்டிருக்கார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களையும் வந்து வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு செல்லும் செல்லாது, எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் செல்லாது, அதே போல் வந்து சூட்டு, இது எல்லாமே வந்து நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே வந்து அந்த சூட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு, யார் கையெழுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, அப்போ வந்து சூட்டை வந்து இன்னும் விசாரித்து முடிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஓபிஎஸும் போட முடியாது, எடப்பாடி பழனிசாமியும் போட முடியாது, நீங்கள் வந்து அவைத்தலைவர் தமிழ் மகன் விஷயம் போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த உத்தரவு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து கையெழுத்து போட முடியாமல் போச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்குக்கு வந்து அவைத்தலைவர் தமிழ் மங்கன் உசேனை கையெழுத்து போட்டார். இதை தான் வந்து இப்போ சொல்கிறார், தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டார் அப்படின்னாலும், ஒரு வேளை அவங்க அந்த வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு தீர்ப்பு வருது, சூட்டு மனு விசாரணைக்கு முடிஞ்சு தீர்ப்பு வருது, அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை வந்து செல்லாது, அதிமுக பயிலா பிரகாரம் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை, மாறாக வந்து அவர் தனக்கான விதிகளை வந்து மாற்றி அமைச்சு அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் வந்து போலித்தனமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களை ஏமாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பொதுச்செயலாளர் பதவி செல்லாது, அதே போல் அவர் பொதுக்குழு கூட்டணி செல்லாது, அதில் கொண்டு வந்த தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சூட்டு மனு விசாரணையில் தீர்ப்பு வந்தால், அப்போ வந்து இவர் வந்து வேட்பாளராக தேர்வு பண்ணி கையெழுத்து போட்டிருக்காருல, அவங்க ஒருவேளை ஜெயிச்சு எம்பி ஆகி அங்கே வந்து நாடாளுமன்றத்துக்கு அவங்க போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெற்றியுமே கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லி தான் இவர் தேர்தல் ஆணையத்தில் வந்து மனு கொடுத்துருக்கிறார், ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர். இதில் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா மருத்துவமனையில் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, மருத்துவமனையில் அவங்க அட்மிட் பண்ணும்போது, திருப்பரங்குன்றத்தில் ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு வந்து ஜெயலலிதா என்ன செய்கிறாங்க, கையெழுத்து போடாமல் கை நாட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. கை நாட்டு வச்சு கொடுத்தது வந்து வேட்பு மனுவை ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய, இது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நீதிமன்றத்தில் போன பிறகு பார்த்திங்கன்னா, நீதிமன்றம் வந்து கைரேகை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்போ 2016 நடந்த இடைத்தேர்தலில், திருப்பரங்குன்றத்தில் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்ச வேட்பாளரோட வெற்றி வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு. திரும்ப இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிப்போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, அதே போல் ஒரு சூழ்நிலையை திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவார். எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடுறது வந்து செல்லாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதில் ராம்குமார் ஆதித்தனோட கேள்விகள் இது தான், இந்த கையெழுத்தை எடப்பாடி பழனிசாமி போட வேணாம், ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க, அதே முடிவை வந்து திரும்பவும் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எடுங்க, யாரையாவது ஒருத்தங்களை கையெழுத்து போட வைங்க, அது அவைத்தலைவர் தமிழ் மகன் விஷயனே கையெழுத்து போட்டால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுக பயிலாக வச்சு எந்த ஒரு தீர்ப்புமே சொல்லப்படலை. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் அவர் கூட்டின பொதுக்குழு வந்து செல்லும், பொதுக்குழுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. அதிமுக பயிலாக எல்லாத்தையும் மறைச்சிட்டார். 5 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும், 5 மாவட்ட செயலாளர்கள் பின்மொழியனும், இதெல்லாம் வந்து வழக்கமாக அவர் சொன்ன நிறையா பொய்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை மறைச்சி தான் அவர் வந்து இது மாதிரி வந்து பொதுச் செயலாளராக இருக்கார், அவர் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராம்குமார் ஆதித்தன் கொடுத்த அந்த மனு தலைமை தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும், பார்க்கலாம். ராம்குமார் ஆதித்தன் கேட்குறதும் ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் படுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.